சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் அவ்வளோதான். வேறு அதான் ப்ளஸ். இப்போ வேறு ரிவ்யூலாம் தர வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதர்வா ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்திருக்காரு, எப்படி இருக்கு? மூணு பேருமே கலந்த கதை தான் அது, சரத்குமார், ரகுவான் அப்புறம் அதர்வா, மூணு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதை ஒரே மாதிரி கதை தான், அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. துருவங்கள் 16 எடுத்த டைரக்டர்னால அதே மாதிரி கான்செப்டை தான் எதிர்பார்த்து வந்தேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது பார்க்கலாம், படம் கிஃப்ட் நல்லா இருக்குது பார்க்கலாம் எதிர்பார்க்க. அதில் வந்து ஒரு கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயம் ரெண்டு கலந்து வருது. அதில் ஜர்னி என்ன, ஒரு ஃபேமிலி பிரச்சனை, ஒரு ட்ரிங்க்ஸு, ரெண்டாவது வந்து ஒரு போலீஸோட பையன் வந்து போலீஸ் ஆக முடியாது, அவனோட கதையில் வந்து வெளில போகும்போது அவன் கதைக்கு ஏற்ற மாதிரி அப்பா விட்டுறாப்புல, அந்த அப்பாவும் பிள்ளையும் சேரும்போது அப்பா இறந்துருவாப்புல, அது கிஃப்ட் நல்லா இருக்குது பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்க்ரீன் பே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இன்டர்வல் பிளாக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அங்கே இன்டர்வல் வரணும், சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சரத்குமார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதர்வா நடிப்பு நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸில் ஃபஸ்ட்லேருந்து மண்டிகில் 4-5 பேர் சுற்றி இருந்த மணிக்கும் கிளைமேக்ஸில் நல்லா நீட்டாக எடுத்து விரிச்சிருக்காங்க, கரெக்டாக அதர்வாக்கு நல்லா கனெக்ட் ஆகுது, டேரக்டர் நல்லா கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா கம். ஆக்சுவலாக வந்தது வேறு படத்துக்கு, பட் அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால இந்த படம் பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம், ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லாவும் இல்லை படம். ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப டல்லாக போச்சு. ஃபைனலாக அவங்க சொல்ல வர கருத்து வேணால் ஓகே, நல்ல கருத்து தான், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம், பட் அதை எடுத்துகிட்டு போன விதம் வந்து ரொம்ப டல்லாக்கிட்டாங்க. ஒரு டார்க் மோட்லேயே படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதர்வா தான் ஹீரோ, அவரை காட்டும் போதுலாம் சில டைம் நம்மளுக்கு வெறுப்பாயிடுது, தயவு செஞ்சு வேற டாபிக் போங்கடா, இவரை காட்டாதீங்கடா, அவரை வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் டிரெக்டர் மாதிரி காட்டுறாங்க. போர்ட்ரே பண்ண விதமும் தப்பு, ப்ளஸ் சும்மா இந்த கேரக்டரே வேஸ்ட். டைம் பாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்குது, ஏன்னா ஒரு நல்ல நிறைய சீன் லாகுங்க, போர் அடிது, ஒரு ஹீரோ காமிச்சா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட் அடி மொத்தமாகவே லாகு. சாங்ஸ் இல்லை ஓகே, அதுவும் ஒரு கிட்னாப்பிங் ஒன்று நடக்குது, அது ஒரு வேல்யூபிள் கிட்னாப்பிங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு மொக்க. இந்த டிரெக்டர் மேலே வந்து துருவங்கள் 16 எவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தார் நம்மளுக்கு தெரியும், பட் அதுக்கப்புறமா அவர் பெருசாக ஒன்றும் ஷைன் ஆகலை. இந்த படம் நல்லா எடுத்திருப்பாருன்னு நினச்சேன். சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் அவ்வளோதான், வேறு அதான் ப்ளஸ். இப்போ வேறு ரிவ்யூலாம் தர வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க படம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது படம். ஸ்டார்டிங் போனதுலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த சீட் எஜ்ஜிலேயே உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், சீட் எஜ்ஜில் உட்காந்திங்களா இல்லையா? சீட் எஜ்ஜில் எல்லாருமே சீட் எஜ்ஜிலேயே தான் இருந்தாங்க. ஏன்டா இந்த படம் முடியுது, திருப்பி இன்னும் அப்படியே அந்த பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பி போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி திருப்பி போடுங்க இந்த படத்தை. நான் உட்காரணும் தான் உட்காந்தேன், ஆனால் தேட்டருக்காரங்கப்பா திருப்பிலாம் போட மாட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் நாராயணை நம்பி தான் நம்ம வந்தோம். G16 வந்து ஒன்றுமே என் மனசில் வந்து நீங்காத இடம் பெற்ற அந்த படம், ஒரு அருமையான படம், செம்ம ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். கோலி வந்து மேட்ச் ஆடுறாரு ஓகேங்களா, கோலி மேட்ச் ஆடும் போது ரொம்ப ஃபார்மில் இருக்கார், அடிச்சுட்டே இருப்பார், அப்போ என்ன சொன்னால் அடுத்தடுத்து சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்புறம் தான் அவருடைய ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகி பயங்கரமாக இருக்கும், சக்ஸஸ் வரும். ஸோ இந்த நல்ல ஃபார்மில் இருந்த ஆளை வந்து நான் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கௌதம் வாசன் வந்து காலி பண்ணிட்டார். ஸோ அதிலேருந்து அவர் மீண்டு எடுத்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்த படம் தான் இந்த படம். நம்மளுடைய அவருடைய கன்ஃபியூஷன் வந்து இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. நல்லா உண்மையிலே சில அதர்வாவின் தாண்டி கார்த்திக் நாராயண் கண்டே வந்தேன், சரியான காஸ்டிங் இருக்காங்க, யார் ரகுமான் இருக்காங்க, சரத்குமார் இருக்காங்கப்பில், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்வா இருக்காங்க, சூப்பரான கசிங்க, அம்மா அபிராமி எல்லாமே இருக்குது. அதை வச்சுட்டு செம்மையாக ப்ளே பண்ணி போக வேண்டியதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சாதாரண படம் ஆக்கி விட்டாங்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் ரொம்ப டிசப்பாயிண்டட். நிறங்கள் 3 படத்தில் மொத்தம் ஒரு 3 சப்ஜெக்ட் வருது, ஹைப்பர்லிங் ட்ராமா மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் காமிச்சாங்க, அந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் சுத்தமாக லாஜிக்கே கிடையாது, எங்கே போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது, எங்கேயோ ட்ராவல் ஆகி போகுது அப்படியே லாஜிக்கே இல்லாமல். அதுக்கடுத்து நம்ம அதர்வாவை காட்டுறாங்க, நிறங்கள் 2 அப்படின்ட்டு, அதர்வா ரோலை பார்த்தா செருப்பு கழட்டி அடிக்கணும் போல் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் நான். 3வது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கதாபாத்திரம், நம்ம சரத்குமார் சாரை காட்டுறாங்க. ஸோ அவரோட கதாபாத்திரம் பார்த்திங்கனாக்கா, நான் அவர் ஆக்சுவலாக அவருக்காக தான் வந்தேன், ஒரு 2வது போர் தொழிலாக இந்த படம் இருக்கும், ஹிட்லிஸ்டாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இது வந்து வாண்டட் லிஸ்ட் மாதிரி ஆகி போச்சு இந்த படம், அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எந்த விதத்துலையுமே சேர்த்துக்க இல்லையா, நான் ஏன் அதர்வாவை செருப்பாக அடிப்பேன்னு சொன்னேன்னாக்கா, இந்த படத்தில் எதையெல்லாம் காட்டக்கூடாதோ அது எல்லாத்தையும் காமிச்சு வச்சுருக்காங்க. அதர்வா ஃபுல்லாக எனி டைம் போதையிலேயே இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, அதை ஏற்றுக்க முடியல சுத்தமாக. அதாவது ஒரு ஃபேமிலியோடு இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னாக்கா, இந்த படத்தில் வந்து எடுத்துக்கிற மெசேஜ் ஒன்றும் கிடையாது, கெட்டு போகிறதுக்கான கண்டென்ட் ஊர்பட்டது இருக்குது இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டோரி லைனு
சுத்தமாக சொல்கிற எங்கேயுமே ஒரு கிரிப்பே கிடையாது. எதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இதெல்லாம் திரையில் வேணாம்னு நான் காட்டுறேன் நான். ஏன்னா நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, எல்லாம் இருக்கவங்களாம் சைக்கோவாக போயிட்டுருக்காங்க. இப்போ இதை மாதிரியெல்லாம் காட்டாமல் வேறு சப்ஜெக்ட்டில் படம் எடுக்கணும்னாக்கா படம் எடுக்க துப்பில் நாங்கள் ஏதாவது ஒன்று காட்டுவோன்ட்டு இஷ்டத்துக்கு எடுக்கிறானுங்க. இதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. படத்தில் ஒரே ஒரு பாசிட்டிவ் சொல்லக்கூட என்னால் முடியல. அந்தளவுக்கு என்டையர் மூவியுமே நெகட்டிவ்.